அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம புஷ்பகா விமானம் இந்த படத்தோட முழு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டேரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வந்து பொண்ணு பார்க்க போகிறாரு. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு என்னன்னு தெரியாது, கல்யாணத்தில் இந்த சடங்கு சம்பிரதாயம் என்ன இது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. கல்யாணம்னு ஆரம்பத்தில் ஒன்று அப்படி தான் இருக்கும், போக போக புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து ஹைதராபாத் வந்தாங்க. ஹைதராபாத் வந்ததுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சு ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போனோடனே கதவை பூட்டிட்டு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்போது ஏற்ற வீட்டுக்காரர் ஒரு மியூசிக் டைரக்டராக ஆக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அவர் கேட்குறாரு, எங்கே உங்கள் ஒய்ஃப்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவர் ஒரு வேலை அவசியமாக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து காலேஜ் ஸ்கூலில் டீச்சராக இருக்கார் இவர். ஸ்கூலில் போனோடனே வந்து ஸ்கூலில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப்லாம், எங்கே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ ஒரே பிஸி ஆகிட்ட போல அப்படின்ற, சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடான்னு சொல்லி சாப்பிட போகிறாங்க. இன்றைக்கி என்ன சமைச்சாங்க உங்கள் வீட்டுன்னு சொல்லி பார்த்தா உப்புமா சமைச்சிருப்பாங்க. உப்புமா சாப்பிட்டு வந்து என்ன உன் ஒய்ஃப் உப்புமா தான் செய்ய தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அங்கே கேட்பாங்க. இல்லை அவர் நிறைய சமைப்பாங்க, ஆனால் வந்து இன்றைக்கி உப்புமா தான் சமைச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து கூடோட ஸ்டாஃப்லாம், எங்கள்லாம் ஒரு நாளைக்கு வந்து லஞ்சு கூப்பிட வேண்டியதானே வீட்டுக்கு, நாங்களும் உங்கள் ஒய்ஃபை பார்த்த மாதிரியாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆ கண்டிப்பாக கூப்பிட்றேன் கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு சொல்லி அவர் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து ஒரு கடையில் வீதியில் வந்து நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டுருக்கும்போது வந்து அப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கால் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு வந்து ஒரு அந்த பொண்ணு வருது. வந்து அப்புறம் என்ன மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குது. ஒய்ஃபாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒய்ஃபாக நடிக்கணுமா, ஏன் என் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என் ஒய்ஃபு கல்யாணம் ஆன ஒரு மாதத்துலேயே வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். என்னது ஓடி போச்சா, இது ஏதோ போலீஸ் கேஸ் மாதிரியே இருக்கே, என்ன எதுக்கு ஒய்ஃபாக நடிக்க சொல்கிறேன். இல்லை அவள் பிடிச்ச ரப்பரோட ஒரு நாள் வந்து ஓடி போச்சு. அது எப்படி ஓடி போச்சு? ஒரு நாள் வந்து பெரிய கரையில் வந்து எனக்கு டிஃபன் கட்டி கொடுத்தா, அதை வந்து நான் ஸ்கூலில் போய் ஓப்பன் பண்ணி வாங்குற புளிய உதிர சட்னியும் இருந்தது. அது கீழே இன்னொரு டிஃபன் பேக் கேரியரில் வந்து ஒரு பேப்பர் இருந்தது. இந்த பேப்பர் என்னதுன்னா, நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவங்க கூட நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து போட்டிருந்தது. அதை போட்டிருந்தோடனே நான் வந்து வீட்டில் வந்து பார்க்குறேன், வந்து அவள் வந்து காணோம் அப்படின்னு வந்து அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான். உடனே அவங்க வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு வந்து பொண்ணோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. வந்து வந்து என் பொண்ணு எப்படிப்பா போனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அவள் போயிட்டா, அன்னையிலேருந்து நான் இங்கே சுற்றி இருக்கவங்க பதில் சொல்லாமல் வந்து நான் தெரிஞ்சிட்ருக்கேன். ஏற்ற வீட்டுக்காரர் கேட்குறான் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி, கீழே உள்ள அம்மா கேட்குறாங்க ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி, ஸ்கூலில் எல்லாரும் கேட்குறாங்க ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி, எனக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் பொண்ணு அப்படிலாம் பண்ண ஆள் கிடையாது, நீங்கள் ஏதோ தப்பாக மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அவள் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டாள், உடனே வந்துடுவா அப்படின்னு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க. உடனே அடுத்த நாள் வந்து ஸ்கூலில் உள்ளவங்களெல்லாம் பிரியாணி கொண்டு போய் செஞ்சு என் ஒய்ஃப் பண்ணது வந்து சொல்லுவாங்க. அதில் உள்ள ஒரு டீச்சர் வந்து, இல்லை நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது தானே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எப்படி கரெக்டாக சொல்கிறேன், ஆமாம் நான் அங்கே ரெகுலர் கஸ்டமர் வச்சு, எனக்கு தெரியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சே என் எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்றாங்க. உடனே வந்து இந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காரு ஒருத்தர், அவர் வந்து ஃபோன் பண்ணி, நான் வந்து உன் ஒய்ஃபை பார்த்தேன் இங்கே ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ஹீரோ கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாரு. போகும்போது பார்த்தா அங்கே வந்து ஒய்ஃப் இருக்க மாட்டான், ஃப்ரெண்டு மட்டும் இருப்பான். எங்கடா என் ஒய்ஃப் அப்படின்னா, நான் வந்து மீனாட்சியை பார்த்துட்டு இறங்கி வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டேன், ஆனால் அவன் இறங்கவே இல்லை, அவனோட ரப்பர் வந்து என்னை மூக்கிலேயே வந்து குத்திட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கேட்பாங்க. கேட்டு என் ஒய்ஃப் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே இருந்தால் சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பார். அவள் வந்து சொல்லுவாங்க, இல்லை இங்கே வரலை, வந்தால் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம ஆக்டிங்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வந்து கட் பண்ணி தன்னோட மேரேஜ் ஃபோட்டோவில் வந்து அப்படியே வந்து ஒரு கம்மை போட்டு ஒட்டி வச்சிட்ருப்பான். ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து டீச்சராக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க தான் ஒய்ஃப்னு தெரியறதுக்காண்டி. அப்புறம் ஸ்கூல்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லோரும் வந்தோன்னே இவரும் போய் கதை திறக்காரு. கதை திறந்தோடனே ஒய்ஃப் எங்கே ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து உள்ளே வந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். அதை அணைச்சிட்டு வந்து வந்து எல்லாருக்கும் வந்து வணக்கம்னு சொல்கிறா. வணக்கம்னு சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து ஸ்வீட்டு காரம்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து அவங்க மேரேஜோட ஆல்பம் வந்து கிடைக்குது, அதுவும் சிடி, மேரேஜ் சிடி கிடைக்குது. அதை போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து கரண்ட் கட் ஆகிடும். கரண்ட் கட்டானே வந்து ஜெனரேட்டர் ஆன் பண்ணான்னு சொல்லி கீழோட வாட்ச்மேன் போகிறதுக்காண்டி போவான். அதுக்காட்டி நம்ம ஹீரோ போய் அவனை என் வீட்டை மட்டும் ஃபியூஸை பிடிங்கிறது அப்படின்னு வந்து சொல்லி பண்ணிடுவான். அவ இந்த டயத்தில் வந்து மேலே வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டு நல்லபடியாக வந்து அனுப்பிச்சி வைக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கிட்டே வந்து எழுத்த வீட்டுக்காரன் வந்துடுவான். எழுத்த வீட்டுக்காரன் வந்துட்டு, இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துக்கணே, இந்த பேர் வந்து
நான் அங்கே தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இல்லைடா இது அந்த பொண்ணு கிடையாது, இது வந்து மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லி ஹீரோ சமாதானம் பண்ணி ஏத்த வீட்டுக்காரனை வந்து அனுப்பிச்சி விட்ருவான். வெளியே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இவங்களும் டீச்சர்ஸு எல்லோரும் வந்து சாப்பிட்டு வீட்டை வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் வந்து இவன் அவன் லவ்வரை பார்த்து ஒய்ஃபை போயிட்டு கூட்டி விட்டான்னு ஹீரோ வந்து போவார். ஆனால் வந்து அவன் வந்து நல்லா பாடி பில்டாக இருக்கனால வந்து ஹீரோ வந்து அப்படியே வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு போவோம். அப்போ திடீர்னு வந்து பிரின்ஸிபல் வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுவார். ஏ உன் ஒய்ஃபை நான் அங்கே பார்த்தேன்டா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருந்தது, இது மாதிரி பண்ணுறது தான் தப்பு, நான் சொல்கிறத கேடு, உன் ஒய்ஃபை வந்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வர சொல்லி ஒரு ஹெச்டி டிவி வாங்கி தரணும் உனக்கு அப்படின்னு வந்து சொல்லுவார். சரி ஓகே நான் வர சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். உடனே வந்து இவர் வந்து அந்த ஒய்ஃபை நடிக்க வச்சனால அவனுக்கு வந்து ஃபோன் போட்டு நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாது நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்றேன். சரி அவங்க உடனே அந்த நடிக்க வந்தவங்ககிட்ட உனக்கு ஹெச்டி டிவி வேணும்ல அப்போ இந்த கடைக்கு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவளும் கிளம்பி வந்துடுறா. கிளம்பி வந்ததுக்கப்புறம் நீ அந்த பக்கம் போய் டிவி பார்த்துட்டு நான் உன் ஒய்ஃப்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே ஹீரோவும் அந்த பக்கம் போய் டிவி பார்த்துட்ருக்காரு. ஒய்ஃப்ட வந்து இவங்ககிட்ட நீ சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாதுமா அப்படின்றேன். அது நான் இல்லை அப்படின்னு வந்து ஒய்ஃப் சொல்கிறான். இல்லை அது நீ தான், என் கண்ணுக்கு தெரியாதா, நான் உன்னை தான் பார்த்தேன், நீ தான் அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்து பிரின்ஸோட ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, சிகரெட் பிடிக்கிறனா வீட்டிலேயே குடி, வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட தான் குடிக்காத, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன நான் சிகரெட் குடிக்கிறதே தப்புன்ற, நீ என்ன வீட்டில் குடின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் வந்து ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டுருக்கும். என்ன நியூஸ்னால் வந்து மீனாட்சிங்கிறவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க, அவங்களோட பாடி வந்து இங்கே பிரிட்ஜு கீழே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து போயிட்டுருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுவார். ஷாக் ஆகிட்டு வந்து அவரோட அங்கேருந்து கிளம்பி அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போவார். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் வந்து அங்கே டாக்டர்கிட்ட வந்து விசாரிப்பாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. தலையில் அடிபட்டு அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, நீங்கள் யார் அப்படின்னா நாங்கள் அவங்க ரிலேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்களோட பாடியை வாங்கி இவங்க வந்து எரிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து போலீஸ் வந்து நம்ம ஹீரோ என்கொயரி பண்ணுது. ஹீரோ என்கொயரி வந்து கல்யாணம் ஆன ஒரு மாதத்துலேயே வந்து அவங்க வந்து போயிட்டாங்க அவங்க லவ்வரோட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து நம்ம போலீஸ்காரை வந்து சுற்றி உள்ள ஃப்ளாட்டுக்காரங்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, வீட்டில் தான் இருந்தாங்கன்னு வந்து எல்லோரும் வந்து அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க, வீட்டில் தான் இருந்தாங்கன்னு சொல்லவும் வந்து ஹீரோவுக்கு மேலே சந்தேகம் வந்துடும். உடனே அந்த பொண்ணு மீனாட்சியோட பொண்ணோட அம்மா அப்பா வந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அப்போ என்னென்னா வந்து ஓடி போயிட்டான்னு சொன்னால் இப்போ என்னென்னா வந்து செத்து போயிட்டான்னு வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் தான் எங்களுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அம்மா அப்பா வந்து போலீஸை வந்து கெஞ்சுவாங்க. கெஞ்சினதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ்காரை வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு போவார். ஹீரோட வீட்டுக்கு போனால் அங்கே அந்த ரத்த மார்க்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அந்த ரத்த சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி மேட்சிங்க்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவார். மேட்சிங்க்கு அனுப்பிச்சி விட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டுருவார். ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லிடுவாங்க. ப்ரெஸ்ஸில் சொன்னதுக்கப்புறம் அது நியூஸ் பேப்பராக வந்துடும். நியூஸ் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் அந்த பிரின்ஸிபல் இருக்காரு, பிரின்ஸிபலும் அவர் ஒய்ஃபும் பார்த்துட்டு என்ன இது, யாரோ மீனாட்சி செத்து போனதுக்கு நம்ம ஸ்கூல் பையனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிக்க, நீங்கள் போய் என்னென்னு சொல்லி கேட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் என்கொயரி பண்ணுறாரு. ஏன் இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், யாரோ மீனாட்சி செத்துன்னு இருக்கு அப்படின்னா, யாரோ மீனாட்சி, ஆமாம் இவரோட ஒய்ஃப் மீனாட்சி இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இவங்கெல்லாம் சாப்பிட வந்திருப்பாங்கன்னு அப்போ வந்து இவங்க ஒய்ஃப் கூட வந்து செல்ஃபி எடுத்திருப்பாங்க, அதை வந்து காட்டுவாங்க, இதுதான் மீனாட்சி அப்படின்னு வந்து சொல்லி காட்டுவாங்க. காட்டினதுக்கப்புறம் அந்த மேரேஜ் ஆல்பம் அவங்க வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க போலீஸ், அதை வந்து போலீஸ் காட்டுவாங்க, அது மீனாட்சினா இது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இது யார், இதுதான் மீனாட்சி அப்படின்னு வந்து சொன்னோன்னே வந்து ஹீரோ வந்து ஜெயில் கூட இருப்பாங்க, அவன் வந்து கண்ணை முடிக்குவான், ஐயோ இவன்ட்டு போய் வாதாட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து இந்த நடிக்க வந்தாங்கன்னா மீனாட்சி மாதிரி அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்க. இல்லை சார் நான் சும்மா நடிக்க மட்டும்தான் வந்தேன், எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் கிடையாது, பார்க்க வந்து ஆள் நல்லா ஆளாக தான் தெரிஞ்சார், அதனால தான் நான் நடிக்க வந்தேன், ஒரு நாள் நடிக்க கூப்பிட்டு வந்தாங்க அதனால நான் நடிக்க வந்தேன், யாரோ வீட்டில் சாப்பிட தான் வராங்க அதனால தான் நடிக்க வந்தேன் அப்படின்னு வந்து அந்த நடிக்க அந்த பொண்ணு வந்து சொல்லிடும். அப்போ வந்து நம்ம போலீஸ்காரருக்கு வந்து ஃபோன் வரும், நீங்கள் கொடுத்த பிளட் சாம்பிளும் வந்து அந்த மீனாட்சியோட பிளட் சாம்பிளும் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். அப்போ சந்தேகமே இல்லை, மீனாட்சி வந்து இவங்க வீட்டில் தான் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிவாயிரும். அப்புறம் போலீஸ்காரன் வந்து இவனை போட்டு நல்லா அடிக்கிறாங்க, அடித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு வந்து ஒரு மாதம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணம் ஆகி ஹைதராபாத் கூட்டிகிட்டு வந்தோம், அப்போ வந்து ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து ஒன்றா இருக்கும்போது வந்து நான் அது வந்து என் ஒய்ஃப் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பிடிக்கலன்னா இல்லை நான் ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துட்டேன்னு சொன்னாங்க, அது ஒரு லவ்வே இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் வந்து என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க, அன்னையிலேருந்து அவங்க என்கிட்ட வந்து சரியாகவே பேசுறதில்லை
அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு நாள் வந்து பெரிய இரும்பு டிஃபன் கேரியரில் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதில் தான் வந்து ஒரு லெட்டர் இருந்து எனக்கு பிடிச்ச டவரோட போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறார் போலீஸ்காரர்கிட்ட. உடனே போலீஸ்காரங்க வந்து இவங்களை வந்து இவரை வந்து ஹீரோ வந்து விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, டேடியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரணும், இப்போ சும்மா தான் ஒன்று விட்றோம், உன் மேலே டவுட்டு இருக்குது, நீ எங்கேயும் ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து விட்றாங்க. ஹீரோ வீட்டை வந்து ஓன் அழுகிறாரு. அழுததுக்கப்புறம் வந்து அங்கே சுற்றிடுவங்கிட்டான் கேட்குறாரு. நான் அன்றைக்கி மீனாட்சி கொலை நடந்த அன்றைக்கி இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருந்தவங்கிட்ட கேட்குறாரு. ஏற்ற வீட்டுக்காரன் அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் அன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஹோம் தியேட்டர் விட்டு எந்திக்க வேலை அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படியா சரின்ட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து மீனாட்சியோட டவரை போய் விசாரிக்காங்க. விசாரித்ததுக்கப்புறம் வந்து ஆமாம், அவள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால், கல்யாணம் நான் அன்றைக்கே வந்து நைட்டே வந்து எனக்கு ஃபோன் பண்ணான், என் ஹஸ்பண்ட் வந்து என் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு, ஒன் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு வந்து சொன்னால் நானும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் எங்கள் அப்பா வந்து என் கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண தான் சொன்னேன் மீனாட்சிக்கு, ஆனால் அங்கே வந்து கோச்சிக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா, எங்கே போனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ரப்பர் வந்து அந்த போலீஸ்காரன்ட்ட வந்து சொல்லுவான். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அவர் சொல்ல கண்டிப்பாக அவன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ தேடி வந்து போலீஸ் வரும். ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போய் அந்த நாடகம் நடிக்க அந்த ஒய்ஃபா அவ கூட சேர்ந்து தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு ஒரு ஆட்டோவில் போய் அந்த பிரின்ஸிபலோட வீட்டுக்கு போயிடுவாங்க. பிரின்ஸிபலோட வீட்டை போய் ஒழிஞ்சிப்பாங்க. அங்கே போலீஸ் வந்து கேட்டு கேட்பாங்க, அவன் வந்தானா இல்லையான்னு சொல்லிட்டு. உடனே அந்த பிரின்ஸிபல் வந்து சொல்லுவார், இங்கே யாரும் வரல அப்படின்னு வந்து சொல்லுவார். ரெண்டு பேரும் அங்கே தங்கியிருக்கும் போது சொல்லுவாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த நடிக்க வந்துருப்பாள் மீனாட்சி, அவள் வந்து ஃபேஸ்புக்கை வந்து பார்த்துட்டுருப்பாள். ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒய்ஃப் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட இருந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுவாள். ஃபோட்டோ பார்த்தா வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்டே போய் விசாரித்தாலே மீனாட்சி வந்தானா இல்லையான்னு சொல்லிட்டு, அங்கே தான் ஒய்ஃப் இருந்தால் வந்து தெரிஞ்சிருக்கும். உடனே வந்து ஹீரோ அங்கே போய் வந்து அவள் ஃப்ரெண்டுகிட்ட போய் விசாரிப்பான், நான் இங்கே வந்து மீனாட்சி இருக்காளா இல்லையான்னு விசாரித்தப்ப வந்து மீனாட்சி இங்கே தானே இருந்தா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அவள் ஃப்ரெண்டு சொல்லணும், ஆமாம் அங்கேருந்து கிளம்பி வந்து மீனாட்சி இங்கே தான் வந்தேன், நானும் அவட்ட வந்து சொன்னேன் உங்கள்கிட்ட போய் வாழணும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அவள் வந்து கேட்கவே இல்லை, மேரேஜ்னால் இப்படி தான் இருக்கும், நீ கல்யாணம் ஆச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து நான் அவட்ட சொன்னேன், அப்போ தான் நீ திடீர்னு வந்த, நீ வந்து இங்கே வந்து மேரேஜ்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்த, அதை நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்து மீனாட்சி வந்து ரொம்ப அழுதுட்டா, நானும் அவளை இங்கேருந்து கிளம்பி அடுத்த நாள் வந்து உன் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சி வச்சேன், அவள் வந்து மத்தியானமே கிளம்பி போயிட்டா அவன் வீட்டுக்கு அப்படின்னு வந்து அவள் வந்து சொல்லுவாள் ஃப்ரெண்டு. உடனே நம்ம ஹீரோ வந்து வர வழியில் வந்து ஒருத்தர் கடைக்காரர் வந்து சொல்வார், அன்றைக்கி ஈவினிங் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து மீன் வாங்கிட்டு போனாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி வளர்க்குறதுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து ஃப்ளாட்டை வந்து அந்த லிஃப்ட் பாயை போய் அடித்து விசாரிப்பான். விசாரிச்சோடனே அன்றைக்கி மீனாட்சி வந்தப்போ நீ தானே இருந்த, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, அன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து கரண்ட் போச்சு, நைட்டு தான் வந்துச்சு அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது வந்து ஏற்ற விட்டு அந்த மியூசிக் அரண்ட் வந்து நைட் ஃபுல்லாக மியூசிக் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னால அவன் மேலே டவுட் ஆயிரும். உடனே வந்து ஹீரோ அங்கே போய் வந்து அவனை தூக்கி போட்டு மிதிப்பான். அப்போ வந்து அவன் வந்து உண்மையை சொல்லிடுவான், மீனாட்சி வந்தப்போ வந்து நான் தான் வந்து அவளை வந்து ரேப் பண்ணிட்டு ட்ரை பண்ணேன், அப்போ அவள் அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது அங்கே உள்ள செவத்தில் இடித்து செத்துட்டா, அவன் அங்கேருந்து என்னை பயத்தில் கையும் ஓடல காலும் ஓடலை, பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் தான் வந்து பிரிட்ஜிலேருந்து தூக்கி போயிட்டேன், அப்புறம் அந்த ரத்த கரையை வந்து நான் தான் மன்னிச்சிட்டேன், என்னால் தான் அந்த கொலை நடந்தது, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவாங்க. போலீஸ்காரனை வந்து அவனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து திரும்ப வந்து இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி பார்ப்பார். அதோட இந்த படம் வந்து முடியுது. நன்றி.